மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் கலந்து கொண்டு போட்டி போட்டு மீன்பிடித்தனர். மாணிக்க வாசகர் அவதரித்த இங்கு பெரிய கண்மாய் உள்ளது. இந்த கண்மாய் மூலம் திருவாதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. வருடந்தோறும் விவசாயம் முடிந்தவுடன் பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி விவசாய பணிகள் முடிந்த நிலையில் பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மதுரை மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள், சிறுவர், சிறுமியர் என ஆயிரக்கணக்கானோர் மீன்பிடி உபகரணங்கள் மூலம் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் வீடுகளுக்கு எடுத்து சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கராத்தே கச்சை பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கீழ் ஆலந்தூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அபிராமி மகளிர் கலை கல்லூரியில் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. தனியார் அறக்கட்டளை சார்பில் கராத்தே தேசிய நடுவர் மாஸ்டர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக உலக கராத்தே சங்க நடுவர் சம்பத்குமார் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கராத்தே பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பெல்ட்டுகளும் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கம்மந்தடி மண்டபத்தில் உள்ள தங்க முலா பூசப்பட்ட கோவில் கொடி மரத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 16 வகையான பால், பன்னீர், சந்தனம் மற்றும் பழ வகைகள் கொண்டு அபிஷேக ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பாதாள சாக்கடை திட்டம் சரியாக இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முழுவதுமாக மூடப்படாததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தினந்தோறும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிப்பத்தன் தெருவில் அதே பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பாலாஜி லாரியை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டு பின்னர் லாரியை எடுக்க முயற்சி செய்தபோது பாதாள சாக்கடையின் சக்கரங்கள் முழுவதும் சிக்கியது. இதனால் சுமார் 3 மணி நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருக்கல்யாணம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்கும் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருக்கல்யாண உற்சவம் பெருவிழா கொடியேற்றத்துடன் மிக சிறப்பாக தொடங்கியது. இந்த விழாவில் 10 நாட்களும் காலை மற்றும் இரவு நேரங்களில் பஞ்சமூர்த்திகளுடன் திருவீதி உலா நடைபெறும். அந்த வகையில் முக்கிய நிகழ்ச்சியான மார்ச் 30 ராவண உற்சவமும் மார்ச் 31 63 நாயன்மார்கள் உற்சவ திருவிழா நடைபெற உள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற்று சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அடுத்தடுத்து ஏற்பட்ட தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வட்டாட்சியர் அலுவலகம் அருகே தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பழனியப்பன் என்பவருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் தைல மர தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு அளித்த தகவலின் பேரில் கந்தர்வக்கோட்டை தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதே போன்று முருகையனுக்கு சொந்தமான 150 மா மற்றும் தைல மர தோட்டத்தில் ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். அடுத்தடுத்து ஏற்பட்ட தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே மது போதையில் ரயில்வே பாலத்தில் இருந்து கீழே விழுந்தவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கழுவத்திட்டை பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் மது பிரியர்கள் மது அருந்துவிட்டு அருகில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் பக்கவாட்டு சுவரில் அமர்ந்து தூங்குவது வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் கடையில் இருந்து மது அருந்துவிட்டு சென்ற நபர் திடீரென மேம்பாலத்தின் மேல் பகுதியில் அமர்ந்திருந்த போது திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த குழித்துறை தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கீழே விழுந்த நபரை மீட்டு ஆச்சிரம்பள்ளி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மது போதையில் பள்ளத்தில் விழுந்தவர் அருமனை பகுதியைச் சேர்ந்த செல்வன் என்பது தெரியவந்தது. மேலும் தீயணைப்பு வீரர்கள் வாலிபரை மீட்டும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.
தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே தனியார் கல்லூரியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு திருவிழா நடைபெற்றது. நல்லானூரில் மருதநெல்லி கல்வி குழுமம் ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு திருவிழா நடைபெற்றது. விழாவில் மருதம் நெல்லி கல்வி குழுமத்தின் தாளாளர் கோவிந்த், ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பரஞ்சோதி, பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவி சங்கத்தின் சார்பாக சேவை செய்த மாணவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனி, ஜெயம் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் நாகராஜ், தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் கிள்ளி வளவன் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் மாரண்டாள்ளி அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 3 காட்டு யானைகளுக்கு பொதுமக்கள் மலர்தூவி மரியாதை செலுத்திய சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காளி கவுண்டன் கொட்டாய் கிராமத்தில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு முருகேசன் என்பவரின் விவசாய நிலத்தில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வந்த 3 காட்டு யானைகள் மின்சாரம் தாக்கி 3 யானைகள் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து 3 யானைகள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மாலையிட்டும் மலர்தூவியும் யானைக்கு விருப்பமான உணவுகளை படையலிட்டும் வழிபாடு நடத்தினர். இதில் ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை போரூரில் ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அறவழி போராட்டம் நடைபெற்றது. ராகுல் காந்தி பதவி நீக்கம் மற்றும் தண்டனை வழங்கப்பட்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் அறவழி போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பொதுச் செயலாளர் தளபதி பாஸ்கர் தலைமையில் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன மோஷங்களை எழுப்பினர். இதேபோல் வேளச்சேரியில் எம்எல்ஏ ஹசன் மேலாளர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற திருட்டு வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுப்பேட்டை, கடைவீதி மற்றும் உடையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் சேலம் மத்திய சிறையில் உள்ள சரத் என்ற சரத்குமார், குணசேகரன், கருமலை குடல் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகியோர் கடந்த ஜனவரி மாதம் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பிறகு 4 பவுன் தங்க நகை மற்றும் 1 செட் வெள்ளி கால் கொலுசு உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து அவர்களின் 3 பல்வேறு கூடங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். ஈரோட்டில் ஒரே போர்வையில் இருவேறு கிரிக்கெட் வீரர்களின் புகைப்படத்தை கைச்சறி நெசவு மூலம் நெய்து நெசவாளர் சாத்தலை புரிந்துள்ளார். சென்னிமலையில் உள்ள டெக்ஸ்டைல்ஸ் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் அப்புசாமி என்பவர் கைத்தறி துணிகளுக்கு டிசைனராக பணியாற்றி வருகிறார். இவர் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உட்பட பல பிரபலங்களின் உருவத்தை வடிவமைத்து அதனை எலக்ட்ரானிக் டரி மூலம் போர்வையில் உருவாக்கி பல சாதனைகளை செய்துள்ளார். அந்த வகையில் கடந்த 2 மாதங்களாக கிரிக்கெட் வீரர்கள் தோனி மற்றும் விராட் கோலி உருவப்படத்தையும் ஒரே போர்வையில் வடிவமைத்து சாதனை படைத்துள்ளார். கன்னியாகுமரி அருகே சத்து உணவுப் பொருட்களை தயாரித்து காட்சிப்படுத்திய சுய உதவி குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் தோவாளை வட்டார இயக்க மேலாண்மை சார்பில் சுய உதவி குழுக்களுக்கான ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு சார்பில் ஊட்டச்சத்து உணவுக்கான போட்டி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக உதவி திட்ட அலுவலர் கலைச்செல்வி, தோவாளை ஒன்றிய தலைவர் சாந்தி, பகவதி, அப்பன் ஒன்றிய உறுப்பினர் மேரி ஜாய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு முறையில் நவதானிய சத்து உணவுப் பொருட்களை தயாரித்து காட்சிப்படுத்திய சுய உதவி குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். குழந்தைகளிடம் செல்போன் கொடுப்பதை பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டும் என்று திரைப்பட நடிகர் பரோட்டா சூரி வேண்டுகோள் விடுத்தார். திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவையொட்டி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் பள்ளி குழும தாளாளர் ராஜேஷ், இயக்குநர் அவந்திகா ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக திரைப்பட நகைச்சுவை நடிகர் பரோட்டா சூரி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கலந்துரையாடி அறிவுரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பெற்றோர்கள் குழந்தைகளிடம் செல்போன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் புகழ்பெற்ற வில்லுடையான்பட்டு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. வில்லுடையான்பட்டு முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாத பங்குனி உத்தரம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அப்போது அங்கு குடியிருந்த மக்கள் பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் இரு கரங்களையும் கூப்பி வணங்கினர். மேலும் வரும் 4ஆம் தேதி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை புழலில் ஆன்லைனில் காரை வாடகைக்கு எடுத்து வேறு நபரிடம் காரை விற்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். தனியார் நிறுவன ஊழியர் பாலாஜி சங்கர் ஆன்லைன் மூலம் அவரது காரை வாடகைக்கு விட்டு வந்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி அன்று இவருக்கு சொந்தமான மாருதி காரை ஆன்லைன் மூலமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காரை வாடகைக்கு எடுத்து செல்வதாக பேசி தகுந்த ஆதாரங்களை கொடுத்து இருவர் காரை ஓட்டி சென்றுள்ளனர். 10 நாட்களாகியும் கார் திரும்பி வராததால் காரின் உரிமையாளர் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் 2 பேரையும் காரை வாடகைக்கு எடுத்து அதனை விற்றது தெரிய வந்தது. இதனையடுத்து காரை வாடகைக்கு எடுத்த அகிலன் பாபு ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடம் இருந்து காரை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகின்றனர்.